ஓகே, இந்த வீடியோவில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருங்கிறது என்னென்னா, இப்போ மல்டிபிள் இமேஜ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஒரு காம்ப் வந்து க்ரியேட் பண்ணுறேன், இந்த இமேஜ்க்கு வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து நான் எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து இன்னொரு லேயராக க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஷேப் ஆட் பண்ணுறேன், அதுக்கு இன்னொரு லேயராக க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், இங்கே மேலே ட்ராப் பண்ணுறேன். ஸோ அந்த இமேஜ் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேல் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்கேல் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஸ்கேல் பண்ணோம்னா கரெக்டாக ஈவனாக ஸ்கேல் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து நான் ஒரு சம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, கரெக்டாக ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ஃபிட் டு 100%. ஓகே, இப்போ இதில் வந்து நான் கலர் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கேயும் ரைட் கிளிக் பண்ணி, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இங்கே ரைட் கிளிக் பண்ணி கலரில் ஸோ பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஸோ இது கொடுத்துட்டு நான் இப்போ கான்ட்ராக்ட் வேல்யூ இதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும், தென் கான்ட்ராக்ட். ஓகே, பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து எஃபெக்ட் இங்கேயும் போய் பண்ணலாம். ஸோ கலர் கரெக்ஷனில் கர்வ்ஸில் போயிட்டு, ஸோ இதை நான் வந்து பிரைட்னஸ் ஜஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதோட கலர் நம்ம தனியாக இதில் எஃபெக்டில் அப்ளை பண்ணியிருக்கோம், தென் இதுக்கு வந்து தனியாக அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ரெண்டு லேயருக்குமே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம புதுசாக இன்னொன்று இது ரெண்டுக்கு தனித்தனியாக போடலாம். ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று, இதை வந்து தனியாக ஒரு காம்ப் வந்து க்ரியேட் பண்ணி பண்ணலாம், காம்போசிஷன் மாதிரி. அது எப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்டில் நியூ இதில் போனோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு லேயர் இருக்குது, இல்லைன்னா கண்ட்ரோல் ஆல்ட் வை அப்படின்னு கொடுத்தோம்னா வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நியூ லேயர் ஒன்று ஆட் இருக்குது. இந்த லேயரில் நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லா லேயர்லையுமே எஃபெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் வந்து கலர் பேலன்ஸ் இல்லைன்னா ஒரு எஃபெக்ட்ஸில் போயிட்டு டின்ட் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் போய் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டின்ட் எஃபெக்ட் வந்து இது ரெண்டுக்குமே அப்ளை ஆயிருக்கு. பாருங்கள், இதுக்கும் அப்ளை ஆயிருக்கு, இதுக்கும் அப்ளை இருக்கு. சப்போஸ் இதோ கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூஇஷ் கலர், ஓகே. ஸோ லைட் ப்ளூஇஷ் கலர். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ மல்டிப்புள் இது வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயரில் மட்டும் ஆட் பண்ணால் போதும், அது வந்து எல்லாத்துக்குமே ஆட் ஆயிரும். ஸோ நான் இப்போ இன்னும் ஃபோட்டோ ஃபில்டர், ஸோ ஃபோட்டோ ஃபில்டர், ஸோ இது கொடுத்து இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எல்லாம் கொண்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயும் நம்ம என்ன டைப் வேணும் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கூலிங் டைப் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் கர்வ் டைப் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அந்த கர்வ் டைப் வந்து கர்வ்ஸ். ஓகே, ஸோ கவர்ஸ் கொடுத்து அதுவும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஓவராலாக ஸோ நம்ம வந்து ஒரு நம்ம மல்டிப்புள் இமேஜ் இல்லைனா மல்டிப்புள் வீடியோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயர் வந்து யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நான் இதை ஹைட் பண்ணிடுறேன். பாருங்கள், இது ஆக்சுவலாக என்ன இந்த ரெண்டு லேயராக இருக்கோ அது மட்டும்தான் வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயர். இதை எடுத்துகிட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இல்லாமல் இஸ் அ நார்மல் சாலிட் லேயராக இருக்கும். நம்ம வேணும் அப்படின்னா அப்படி கொடுத்தோம்னா இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஸோ இல்லை இது வந்து இப்போது சப்போஸ் வந்து இதை மூவ் பண்ணி இங்கே மூவ் பண்ணுறேன் செகண்ட் லேயருக்கு. இப்போ நம்மளுக்கு மல்டிப்புள் லேயர் இருக்குது அப்படின்னா, இந்த லேயர் எதுக்கப்புறம் இருக்கோ அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனாலிட்டி ஆகும். இப்போ நான் லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டேன்னா இதோட எஃபெக்ட் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே போயிடுச்சு. சப்போஸ் நான் வந்து மூவ் பண்ணேன், மூவ் பண்ணேன்னா இந்த லேயரில் மட்டும் இருக்கும், இந்த லேயரில் வந்து அதோட எஃபெக்ட் இருக்கு. ஸோ இப்போ ஒரு 10 layers வந்து இதில் இருக்குது அப்படின்னா, நான் 5 layers மட்டும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா, அந்த 5 layers மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.